श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीर्तिधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तत्पूर्वपरम्परायैर्मः. இப்போ ஒம்பது அதிகரணம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒன்பதாவது அதிகரணத்துல அனர்த்த காரியம் இருக்கு, அது ஒண்டிதான் ஒட்டாது நாசமடையும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, பிராரத்த கர்மாவானது அது அனுபவிக்க நாசியம், உபாசனத்தினால பிராரத்த கர்மா போகாது, வேற ஏதோ போகும், ஒன்னும் அனுபவிச்சு போகணும். இல்லாத போனாக்க அதுக்கு பலவத்தான ஏதாவது பிராயச்சித்தம், நேற்று பார்த்தோம் பாருங்கோ, வந்து பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் யாதி ரூபேன பாதத்தை தச்சாந்திர் ஔஷதைஹி தானைஹி ஜப ஹோமார்ச்சனாதிபிஹி அப்படின்லாம் பார்த்தோம். அது மாதிரி பெருமாள் சொன்னார் பாருங்கோ, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா, அவன் வந்து தேகத்தெல்லாம் விட்டுட்டு என்ன அடைஞ்சுடுறான், வந்து புனர்ஜென்மாவா அடைய மாட்டான் அப்படின்னு. அதனால அதுக்கோசரம் பிராயசித்தம் யாராவது பண்ணினாக்கா அதனால போகலாம், அது பலவத்தான பிராயசித்தமா இருக்கணும். இல்லாத போனாக்கா அது கஷ்டம், அனுபவிச்சு அது இது போக்கடிக்கணும் அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்ப அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது. இப்ப என்ன கேள்வி வருது, இப்போ யாகாதிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த யாகாதிகள்லாம் வித்தியைக்கோசரம் பண்றா, பிரம்ம வித்தியைக்கோசரம் பண்ணக்கூடிய நித்திய நைமித்திய கர்மாக்கள். அதாவது நம்ம ஏற்கனவே இதுல மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மா அப்படின்னு ஒரு அதிகரணம் பார்த்துருக்கோம். ஆசிரம கர்மாக்கள் அவாவா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆசிரம தர்மங்கள்லாம் இருக்கே, இவைகள்லாம் பண்ணினோம்னாக்க அதோட பலன் என்ன, அது ஒட்டுமா ஒட்டாதா, ஆசிரம தர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம், ஆசிரம கர்மாக்களை அனுஷ்டிச்சோம்னாக்க அது அந்த விஷயம் எப்ப கேள்வி வருது. அது பொதுவான புண்ணியம் வேற, சொர்க்கார்த்தம் புண்ணியத்தை பண்றான், அந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் ஒட்டுமா ஒட்டாதான் கேள்வி கேட்டு, அது அதெல்லாம் ஒட்டாது, அது நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. எட்டாவது அதிகரணத்துல அது சொல்லிட்டோம், புண்ணிய கர்மம் சொர்க்கார்த்தம் ஒரு கர்மா பண்றான், இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு கேட்டுண்டு, அவைகள்லாம் ஒட்டாது, நம்ம பண்ற இந்த கர்மா நாம பண்றமே எதுனா இந்த உபாசனத்துக்கோசம் நித்தியப்படி வந்து சந்தியாவனம் பண்றது, அதாவது நித்திய அனுஷ்டானங்கள் நைமித்திக அனுஷ்டானங்கள் அந்த மாதிரிலாம் பண்ற கர்மாக்கள்லாம் இப்ப ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் எதுவும் சாதிக்க போற பூர்வபக்ஷி என்ன சொல்றான், எப்படி சொன்னாலும் உனக்கு தகராறு அப்படின்னு ஆட்சேபிக்கலாம். நீ ஒட்டுன்னு சொன்னியாக்க அதுவும் தோஷம், ஒட்டாதுன்னு சொன்னாக்க அதுவும் தோஷம். ஒட்டுன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், ஒட்டுறதுன்னு என்ன அர்த்தம், நான் வந்து சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்றேன், அந்த யாக பலன் எனக்கு இருக்கு, அதனால அதை ஒட்டு எடுத்தோ. அப்ப என்ன எடுத்தோ, காமம், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கிறது, அதனால காமி கர்மா வப்ப எடுத்து, காமி கர்மா வப்ப எடுவே அது அந்த கர்மா நித்திய கர்மாவை எதுக்கு அனுஷ்டிக்கணும், ஏன்னா ஒரு பிரம்ம வித்தாச்சேவன் இவன் உபாசகன் முமுக்ஷு, இவனுக்கு இந்த மாதிரி அல்ப விஷயங்கள் பிடிக்காது இல்லையா, அதனால அவன் கர்மாவையே அனுஷ்டிக்க மாட்டான், கர்மாவை அவன் அனுஷ்டிக்க மாட்டான் இந்த மாதிரி கர்மாவை, அதனால அனுப்பிக்கவே வேண்டாம். இல்ல இல்ல ஒட்டவே ஒட்டாது, இது பலனே இல்லை அப்படியானாக்கா அவன் எதுக்கு அதை பண்ணணும், அது அதுவும் பண்ண வேண்டாமே.
பலன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது காமியமா போயிடும். காமியமா போயிடுச்சுனாக்க அது இவனுக்கு தேவையில்லாதது, இவனுக்கு தேவையில்லாதது. அது ஏன்னாக்க இவன் தான் இது பிடிக்காதச்சு இவனுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது இவனுக்கு. ஏன்னா இவன் மோக்ஷ, அதனால ஒட்டும் அப்படின்னு சொன்னா அது காமிய பலனா போயிடும். காமிய பலனா போயிடுச்சுனாக்க இவனுக்கு அது தேவையே இல்லையாச்சு, அதனாலையும் இவன் அனுட்டிக்க வேண்டாம், அனுட்டிக்க வேண்டாம். இல்ல இல்ல, இவனுக்கு வந்து அஸ்லேஷம், ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்னாக்க அப்படின்னா நடத்தும், இது பண்ணினாக்க அவனுக்கு பலனே இல்லைன்னு அர்த்தம். எதுவும் பலன் இல்லாத போய் இவனை அனுப்பிப்பானா? அதனால இவன் பண்ற நித்திய கர்மாவோ நைமித்திக கர்மாவோ அது பலன் இருந்ததுன்னாக்க அது காமியமா போயிடும். காமியமா போயிட்டாக்க அது முமுக்ஷமான இவனுக்கு சுரூபம் இருந்தோம், காமியத்தை பண்ண மாட்டான். இவன் காமியத்தை பண்ணாததுனால இவனுக்கு அதுல இதுவே தேவை இல்லைன்றதுனால அந்த கர்மம் அவன் அனுட்டிக்க வேண்டாம். இல்ல இவனுக்கு ஒட்டாது அப்படின்னாக்கா பலன் இருந்தா தானே ஒட்டும், பலன் இல்லை அதனால ஒட்டலைன்னு சொல்லணும். பலன் இல்லாதனால இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இங்க வந்து ஒட்டுறதுன்னு சம்பந்தம் நடத்தும். பலனே இல்லைன்னாக்கா எதுக்கு பண்ணணும்? ஏன்னா பலன் இல்லாதத பைத்தியம் கூட பலன் இல்லாத பண்ணாதுன்ற காளிதாசம் பிரயோஜனம் உத்தேசிய நவந்தோபி பிரவர்த்ததே, பிரயோஜனத்தை உத்தேசிக்காம முட்டால் கூட பிரவர்த்திக்க மாட்டான் அப்படின்னு காளிதாசன் சொன்னான். அதனால இங்க வந்து இந்த முமுக்ஷு கர்மா பண்ணுவேன், எனக்கு அது பலன் இல்லைனாக்கா ஏன் பண்ண போறான்? அதனால பலன் உண்டு சம்பந்தம் அப்படின்னு சொன்னாக்க முமுக்ஷுக்கு அது விருத்தம், முமுக்ஷுக்கு விருத்தமா போயிடவே அதை பண்ண மாட்டான். அதனால அந்த அந்த கர்மாக்களை அனுட்டிக்க வேண்டாம், நித்திய கர்மாக்கள் நைநித்திய கர்மாக்களை. இல்ல இல்ல பலன் இல்லவே இல்லை பலன், அதனால பண சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அதையும் அவன் அனுட்டிக்க மாட்டான். ஏன்னா வியத்தமான விஷயத்தை யாராவது பண்ணுவாடா? பண்ணவே மாட்டாளே. அதனால இது வந்து தர்மமா இருந்தா கூட இது அதர்மம் தான். அதர்மம்னா என்ன அர்த்தம்? எது நல்லதை பண்ணலையோ அது அதர்மம் தானே. நமக்கு வியர்த்தமா பிரயோஜனம் இல்லாம ஒரு காரியம் பண்றான் ஒருத்தன், அப்படி பண்ணினாக்கா உனக்கு என்ன அதனால பிரயோஜனம் வரப்போகுது? அது ஒண்ணுமே உனக்கு சித்திக்காதே. பிரயோஜனமே இல்லாததுனால இந்த கர்மாக்களே தேவையில்லை. அதனால அக்னிஹோத்திராதி நித்திய கர்மாக்கள், ஏன்னா அங்க சொல்றக்கு யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு இருக்கு. இவன் கல்யாணம் ஆயிட்டு கிரகிணியோட சேர்ந்துட்டு அக்னியாதானம் பண்ணி ஆயுதாக்னியா மாறிட்டான்னு வச்சுக்கோங்க. இவன் எவ்வளவு நாள் ஜீவிச்சுட்டு இருக்கானோ அவ்வளவு நாள் இவனுக்கு அந்த அக்னியானது அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டே இருக்கணும். இவன் அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டே இருக்கணும் கடைசி பர்யந்தம் அப்படின்னு சொல்றக்கு. இப்ப அந்த அக்னிஹோத்திரம் பண்றானே நித்திய கர்மான்னு அதுக்கு பலன் உண்டா இல்லையா? பலன் உண்டுன்னு சொன்னாக்க காமியமா போயிடுச்சு, அதனால முமுக்ஷம் பண்ணக்கூடாது. பலனே இல்லைன்னாக்க பலன் இல்லாத போய் அவனால் பண்ணுவானா? நிஷ்பிரயோஜனமா யாரும் பிரவர்த்திக்க மாட்டாளே, அதனால அதை பண்ணவே கூடாது. எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, எதுவுமே பலன் இல்லாம இதுவே பண்ணக்கூடாது. சினிமா போறோம், ஒருத்தன் ராத்திரி செகண்ட் ஷோ போறான்னு போனான்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு வெய்வோம்? உடம்ப கெடுத்துண்டு, கண்ணை கெடுத்துண்டு, மட்டமான சினிமாவை பார்த்துண்டு, என்னத்துக்கு டயத்தை இது மாதிரி வேஸ்ட் ஆகுற, ஏன் அப்படி பண்றேன்னு வெய்யறோம். ஆத்திர டிவி பார்த்தாலும் செல்போன் பார்த்தாலும் அதுக்கும் வெய்யறோம். ஆனால் பாருங்க, நாளைக்கு பங்குனி உத்தரம்,
நான் இத பெருமாள் சன்னிதியில் அற்புதமா இருக்கும். ஒவ்வொரு சன்னிதியில ஒவ்வொரு விசேஷம். ரங்கநாதன் சன்னதியில கல்யாணம்லாம் கிடையாது. முதல் நாள் உறையூர்ல போய் அங்க கமலவள்ளி தாயாரோட இருந்துட்டு வந்துடுறாரு பெருமாள். அதனால கோபப்பட்டு மற்ற பிரணய கழகம். அதன் பிறகு ரெண்டு பேரும் சேர்த்து சேவை. பெருமாள் நெருங்கவே முடியாது, நெருங்கவே முடியாது, அவ்வளோ கும்பல் இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு மேல போனாக்க ஏதாவது சேவிக்கலாம் கிட்ட போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கும் பெருமாளுடைய இது. அது அது தனியது. தேவ பெருமாளும் சுவாரஸ்யமா இருக்கும். மலையாள நாச்சியாரோட வீதி வளம் போயிட்டு திருவள்ளு கோவில் பெரியந்தும் போயிட்டு இழந்து விட்டுறேன். பெருமாள் தசஸ்தம்பத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நாலுகால மண்டபத்தில் எழுதுறாரு. எதிர கோபுரவாசல் கிட்ட இருக்கிற நாலுமால மண்டபத்தில் மலையாள நாச்சியார் இழந்து விடுவா. அப்ப ரெண்டு பேருக்கும் மாலை மாத்திட்டு கல்யாணம். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் உள்ள போய் ஆராதனம். இதுல 14 நூற்றுக்கால் மண்டபத்தில் அதுக்கப்புறம் உபய நாச்சியார், ஆண்டார், மலையாள நாச்சியார், பெருந்தைய தாயார், எல்லாரும் பெருந்தைய தாயார் சன்னிதியை சேர்ந்துருவா. போய் எத்தனை பொம்னாட்டிகள் பாருங்கோ. பெருந்தைய தாயார் மூலவர் உற்சவர், உபய நாச்சியார் ரெண்டு பேர், மலையாள நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார், இவன் அத்தனை பேர் இழந்து இருப்பா. எல்லாரும் இழந்துள்ளன உடனே சாக்ஷான் மன்மத மன்மதக அற்புதமான அலங்காரம். அதோட சாத்துப்படி சாத்தின்ற பெருமாள் 100 கால் ரெண்டு இழந்து விடுவார். மணி 12:01 ஆயிடும். அப்பப்போ கடைசியில உள்ள போய் அத்தனை தாயார்கள் மத்தியில பெருமாள் எழுதுறார். பொதுவாக ஒரு பொம்பளை பக்கத்தில் ஒரு புருஷன் உட்கார்ந்தான்னா அசடாக இருக்கும், அசட்டு கலை தான் மூஞ்சில் இருக்கும். ஆனால் இங்கே தேவப்பெருமாள் அங்கே உள்ள போய் உட்கார்ந்துட்டேருனாக்கா அத்தனை தாயார்கள் மத்தியில் கம்பீரமாக இருந்து சொல்லியிருப்பார். சிரிச்ச முடிஞ்சா கம்பீரமாக இருந்து சொல்லியிருப்பார். உள்ளூர்கார அவசரம் ராத்திரி 1 மணி வரையும் 12 மணி வரையும் முழிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போவா. சேர்த்தியை அந்த காலத்தை சேவிச்சேன். அப்புறம் நான் போகிறதே இல்லை, ஊருக்கே போகிறதில்ல, இங்கே இருக்கேன், நாளைக்கு போகணும்னு நினச்சிட்டுருக்கேன். அற்புதமாக இருக்கும் அந்த தாயாருதுன்றது. அதெல்லாம் வந்து காத்துன்னு சேவிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோ. அப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. நல்ல பொழுது போச்சு, கண்ணாமணான்னு சினிமா பார்க்க பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன்னு. அந்த மாதிரி பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? என்ன மாதிரி உற்சவம் பகவான் உற்சவம்! பெருமாளுடையும் பெருமாளுடைய தாயாரையும் ஆனந்தமாக சேவிக்கிறோமே, அதுவும் சேர்த்து சேவையில் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி நம்ம பொழுது நல்ல பொழுதா போய் செஞ்சுக்கோங்களேன். நம்ம பண்ற காரியம் பிரயோஜனத்தா இருக்கணும். இந்த மாதிரி வியர்த்தமாக ஒரு அக்னிஹோத்திர கர்மாவை பண்றேன், ஆனா அதுக்கு காமியமா பண்ணணும் சொன்னா அதுவும் நமக்கு பிடிக்கக்கூடாது, ஒத்துக்கூடாது. காமியம் இல்லாம பணமே கிடையாது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் வியர்த்தமா போயிடும். அதை போய் யாராவது பண்ணுவாடா? அதனால அது தேவையில்லையே. ஆகவே இது அதர்மம் தான். எது பிரயோஜனம் இல்லையோ அது அதர்மம் தானே. பிரயோஜனம் காமிய கர்மாவா இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு தேவையில்லை, தியாஜ்யம். அல்லது பலனே இல்லையா, அப்பவும் நமக்கு அது தியாஜ்யம், விட்டுடணும். அதனால வியர்த்தமான இந்த அக்னிஹோத்திர இதை எதுக்கு பண்ணணும், பண்ண வேண்டாமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கணும். அதனால இந்த கர்மாக்கள் எல்லாம் தேவையே இல்லை. நித்திய கர்மாவோ நைமித்தியகர்மாவோ பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபிச்சாக்க அது தப்பு, அது ரொம்ப தப்பு. அது ஏன் அப்படின்னா நாங்க வந்து காமிய கர்மாவா பண்ணவே இல்லை, அதனால சொர்க்காதி பலன் கிடையாதுன்றது உண்மை. அது நீ சொன்னதை நானும் ஒத்துக்கிறோம். சொர்க்காதி கர்மா கிடையாது. சொர்க்காதிகளை உத்தேசிச்சு இந்த கர்மாவை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் நாங்கள் சொல்லவே இல்லை. எங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு முமுக்ஷு, ஒரு பிரபன்னன், ஒரு உபாசகன் இவன் இந்த மாதிரி அல்பமான காரியங்களை பண்ணவே மாட்டான். அதனால நீ சொன்னது சரி, அதனால அது சரி. ஆனால் நீ இன்னும் சொன்ன பாரு, இது பலனே இல்லை, பலன் இல்லாததுனால வியர்த்தமா போயிடுமே. நிர்பிரயோஜனமான விஷயத்துல எப்படி இவன் உள்ள போடுவான்? பிரயோஜனம் இல்லாம என்ன பண்ணுவானா அப்படின்னா நீ கேட்டுப்பார். அது தப்பு. பிரயோஜனம் இருக்கு. அந்த பிரயோஜனம் என்ன தெரியுமா? பந்தத்தை கொடுக்கிற, சம்சார பந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரயோஜனம் இல்லை அது. வேற என்ன?
அப்படின்னாக்க பிரம்ம வித்தியை முக்கியம் நமக்கு. இந்த பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்ணணும். பிரம்ம வித்தியை உற்பத்தி பண்ணணும்னாக்கா நாம பண்ற கர்மாக்கள் இருக்க கர்மயோகம், அதாவது பலத்தை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்கள், வர்ணாசிரம தர்மங்கள், அந்த கர்மாக்கள்லாம் பண்ணினாக்க நம்ம மனசானது சுத்தமாயிடும். மனசு சுத்தமாக சுத்தமாகத்தான் நமக்கு ஆத்ம ஞானம் வராரு. ஆத்ம ஞானம் வந்தா தான் ஆத்ம சாட்சா்காரம் வரும். ஆத்ம சாட்சா்காரம் வந்தா தான் நம்முடைய ஆத்மஸ்வரூபம் ரொம்ப சின்னது. நம்ம அனுபவிக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் பகவானுடைய ஆனந்தம் ரொம்ப வசந்தது. அதுல பிரவர்த்திச்சு அதை நாம அடையணும் அப்படின்னு பிரவர்த்திப்பான். அதனால இதுதான் முக்கியம், இந்த மாதிரி முக்கியம், இது தேவை. அதனால ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறதுன்றது பிரயோஜனம் இல்லாம யாரும் அனுஷ்டிக்கல. நித்திய கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும்ன்றது தர்மசாஸ்திரம். நித்திய கர்மாவை அனுஷ்டிக்கலன்னாக்க பாபம் வந்துடும். அனுஷ்டிச்சாக்க பலன் கிடையாது. பாபம் வராம இருக்கிறது பாருங்க, அது ஒண்டிதான் பலன். அகரக சந்தியாம் புபாசீத, நித்தியபடி சந்தியா வந்தனதும் பண்ணுங்கோ. ஏன் அப்படின்னா சந்தியாஹீனோ அசுசிஹி. சந்தியா சந்தியாவந்தனம் பண்ணாதவன் இருக்கானே அவன் அசுத்தனா மாறிடுறான். அசுசிஹி அனர்ஹா சர்வ கர்மசு. எந்த ஒரு வைதிக கர்மாவும் பண்றதுக்கு அவனுக்கு அருகதையே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் சந்தியாவனம் பண்ண மாட்டேன், நான் யாகம் பண்றேன், நான் அன்னதானம் பண்றேன், தேவையில்லை. எதை பண்ணணுமோ அதை பண்ணுங்கோ. ஒரு பத்து காயத்ரி பண்ணுங்கோ. நம்ம தர்மசாஸ்திரம்லாம் எவ்வளவு அழகா நமக்கு அனுகூலம் பண்றது தெரியுமோ. 1008 காயத்ரி பண்ணுன்னு யாருமே சொல்லல. 10 காயத்ரியாவது பண்ணிடும், சந்தியாவனம் பண்ணாம இருக்காது. என்ன ஆச்சமணம் பண்ணு, கைகால் அலம்பிக்கும் ஆச்சமணம் பண்ணு, பிராணாயாமம் பண்ணு. பிராணாயாமம் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்கு. யோகம் உடம்புக்கு இதமா இருக்கு. எனக்கு இந்த ஸ்பான்லைட் வந்தப்போ எலும்பு தேய்வு, அப்படியே கைகாலெல்லாம் வலிக்கும் இப்ப கூட இருக்கு. அப்ப பிராணாயாமம் பண்ண சொன்னோம். மூச்சு நல்லா எழுத்து முடிச்சுட்டு அது சொல்றேங்க ஏற்கனவே, ரேச்சகம், அதுக்கப்புறம் பூரகம், கும்பகம், திருப்பி ரேச்சகம், அப்படி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்கா உடம்புக்கு இதம் வருது, நல்லதுக்கு நல்லது. சாஸ்திராயிச்சு சுகாயிச்சு அப்படின்ற சாஸ்திரமும் பண்ண சொல்றது, உடம்புக்கு சுகமாவும் இருக்குது. அதை பண்ணினா என்ன தப்பு? அதனால சந்தியாவந்தனம் பண்றதுன்றதுலாம் எல்லாம் நல்லதுக்கு தானே. காலடம் பண்ணு, ஆசிரமம் பண்ணிண்டு, பிராணாயாமம் பண்ணிண்டு, சங்கல்பம் பண்ணிண்டு, புரோட்சிச்சுண்டு, பிராசனம் பண்ணிண்டு, திருப்பி புரோட்சிச்சுண்டு, அர்க்கப்பிரதானம் முடிச்சு, அதுக்கப்புறம் உட்கார்ந்துண்டு சின்ன சின்ன 5 நிமிடத்துல 8 நிமிடத்துல முடிஞ்சிடும். 10 காயத்ரி குறைஞ்ச பட்சம், அதிகபட்சம் 1000. அந்த மாதிரி பண்ணா அவ்வளவு புண்ணியமா இருக்கே. அதனால இது பண்ணலைன்னாக்கா அவ்வளவு பாவமா இருக்கு. பண்ணிட்டாக்கா பாவம் வராம நம்ம காப்பாற்றுறது. அது மாத்திரம் இல்லாம மீதி கர்மாக்கள்லாம் பண்றதுக்கு நமக்கு யோகியதையை கொடுக்கறது. யோகியதையை கொடுக்கறதுனால அந்த ரொம்ப விசேஷம் பண்ணிடும். அதனால இந்த மாதிரி நித்திய கர்மாக்களை பண்ணியே ஆகணும். இவைகளுக்கெல்லாம் பலன் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். முதல்ல நமக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது, ஒரு நல்ல ஒரு பண்பாட்டை உண்டு பண்ணும், நம்மளை சுத்தியாக்கும். நம்மளை நாம் அதன் பிறகு பிரவர்த்திப்போம். சத்கர்மாக்களை நாம பிரவர்த்திப்போம். அப்படி பிரவர்த்திச்சு நமக்கு நல்ல கதி வரும், மனசு நல்லா சுத்தமாயிட்டே இருக்கும். என்னத்துக்கு உபன்யாசத்துக்கு போறோம்? எதுக்கு இந்த சாஸ்திர கிரந்தங்களை சேவிக்கிறோம்? நல்ல விஷயங்கள் காதல வேணும், நல்ல விஷயங்கள் மனசுல பதியணும். அப்படி வந்தாதான் நம்ம மனசு சுத்தமா இருக்கு. அந்த ஒரு இது முக்கியமாச்சு. அந்த மாதிரிதான் போகணும். அதை விட்டுட்டு நாம பாடு எதிரெதிரியோ புத்தி போயிட்டு இருக்கு, என்னென்னவோ சிந்தனை பண்றோம், அதெல்லாம் காட்டுல இத மாதிரி நல்ல விஷயங்கள்ல போங்கோ. பிரவர்த்தி நல்ல விஷயத்துல வந்துருச்சுனாக்கா மனசுத்தி ஆயிடும்.
அதுதான் நித்தியகர்மான நிறைய சிற்கான நம்ம மனசானது அலப்பாயக்கூடாது. காத்தால எழுந்ததுலேருந்து மத்தியானம் சாப்பிட்டு முடிக்கிற பிறகு ஏதாவது கர்மாக்கள் எத்தனை காரியங்கள் அதெல்லாம் முடியறதுக்கு நமக்கு ஒரு நாள் போராது. அந்த மாதிரி பண்ணினோம்னாக்க நம்ம மனசு அளவாயாது. நாம நிச்சயப்படி பண்ணிட்டு இருக்கவே வருவோம், ஸ்தோத்திர பாடம் சொல்லுவோம், ஆராதனம் பண்றோம், ஏதோ ஒரு அதனால இந்த மாதிரி மனசுக்கு சுத்தியை கொடுப்பாங்க. மனசுக்கு சுத்தியை கொடுக்கறதுனால அதை அவசியம் பண்ணணும், அதை பண்ணாம இருக்கக்கூடாது. அந்த மனசு சுத்தி கொடுக்கணும்னா தான் கர்மயோகத்தினுடைய பலனை. வித்யாஞ்ச வித்யாஞ்ச யஸ்தத்வேதோ பயம் சஹ அவித்யா மத்யம் தீர்த்தா வித்யா அமிர்தம் அஸ்மதே அப்படின்னு சொல்லு. இதுல வித்யானாக்கா பிரம்ம வித்யா பரவித்யா, அவித்யானாக்கா கர்மயோகமா, ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணுமா, அங்காங்கி பாவமா பார்த்துக்கணுமா. கர்ம அங்கம், வித்யானது அங்கி, அந்த மாதிரி பார்த்து இதை தெரிஞ்சுட்டு எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அப்ப அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவித்யா மிருத்யம் தீர்த்தா. நம்ம பண்ற கர்மயோகத்தினால மனசுல இருக்கிற அழுக்குகள் தோஷங்கள் அவைகள் அத்தனையும் போயிடுமா. அவித்யா மிருத்யம் தீர்த்தா மிருத்யம் வித்யா அமிர்தம் அஸ்மதே. அந்த வித்யா இருக்கு பாருங்க, பிரம்ம வித்யா பரவித்யா, அதனால அமிர்த மோஷத்தையே அவனை போயிருப்பான் அப்படின்னு சொல்றது. அதனால கர்மயோகத்துக்கு ரொம்ப வசந்த இடத்தை நாம கொடுத்துருக்கோம். கர்மயோகம் பண்ணாம ஞான யோகம் பண்ணவே முடியாது. அதனால கர்மயோகம் ரொம்ப முக்கியமானது. கர்மயோகத்தை விட்டுட்டு நேரம் நான் வந்து ஞான யோகத்துக்கு போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்னால முடியும்னுட்டு பெருமாளத்தை வெய்கிற நித்தியாச்சாரச உச்சதே அப்படிங்கிற பொய்யான ஆச்சாரமும் அவன் பண்றது. ஏன்னாக்க கர்மயோகன்றதுதான் மனசெல்லாம் சரிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அது இல்லாம நேர ஞான யோகத்துக்கு போனாக்க இந்திரிய நிகிரகமே வராம போயிடும். இந்திரிய நிகிரகம் வராம வெளியில தியானம் பண்றேன் யோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டோ உள்ளுக்குள்ள இந்திரிய விஷயங்கள்லயே அவன் சஞ்சரிப்பான். அதை யாரும் ஏமாத்துறது? இது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. அப்படி பண்ணினாக்கா அவனுக்கு ரொம்ப கொடூரமான கஷ்டம், நரகத்துல போய் விழுந்துருவான். அவன் நரகத்துல போய் விழுந்துதான் வச்சுக்கோங்கோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆகவே நாம கணக்க பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், பிரம்ம வித்தியை நமக்கு சித்திக்கணும். அப்படின்னாக்க இந்த கர்மயோகம் முக்கியம். கர்மயோகம் என்ன பண்றது அப்படின்னாக்க பிரம்ம வித்தியைக்கு வழி உண்டு பண்றது. மார்க்கம் சரியா இருக்கணும். கருணாகரச்சரசன் சாதிப்பார். அது என்ன பண்ணனா, அது கர்மயோகம் இல்லாம ஞான யோகத்துக்கு போறதோ பிரம்ம யோகத்துக்கு பக்தி யோகத்துக்கு போறதுக்கோ அதை பரியாசம் பண்றதுக்கு சொல்லுவார் சுவாமி. ஒருத்த என்ன பண்ணா, வீடு கட்ட பார்த்தான். அப்போ அந்த வீடு கட்டுற கான்ட்ராக்டர் இருக்கானோ இல்லையோ அவங்ககிட்ட நான் பேசினா கிரவுண்ட் ஃப்ளோர் எவ்வளோ ஆகும்? 25 லட்சம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எவ்வளோ ஆகும்? 5 லட்சம் ஆகும். அப்ப எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வேணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்றி கட்டுது அப்படின்னா. கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றது வெறும் உட்காந்து இதுவா ஒரு 80,000 கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினாதானே அழகா அமையும். கிரவுண்ட் ஃப்ளோர் வெறுமையை ஒண்ணுமே இல்லாம வெறும இது பண்ணாக்கா அது நிக்காது, அது சபலம் ஆக்காது. பாக்குறதுக்கு வச்சுக்கலாம், போர்த்துக்கோ வச்சுக்கலாம், காரை உள்ளலாம் காரை உள்ளலாம் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனாலும் கூட அது அது சரியில்லை, எர்த்தமா வேஸ்ட் போய் இடமானது வேஸ்டா போயிடும், உபயோகம் இல்லாம போகும். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரும் கட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டிட்டு அது நல்லா சுகமா இருக்கலாம், எவ்வளவு இதுவா இருக்கும். அதனால இது முக்கியம் நமக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் நேர ஞான யோகத்துக்கோ பக்தி யோகத்துக்கோ போக வேண்டாம். வேற என்ன பண்ணணும்னா கர்மயோகத்தை பண்ணிட்டோம்,
அது வழி உண்டு பண்ணும், மனசு சுத்தமாகும், இந்திரியங்கள்லாம் அடக்கப்படும். எல்லாம் பண்ணினோம்னாக்க ஞான யோகத்துக்கு வழி பண்ணும். ஞான யோகம் பண்ண பண்ண ஆத்ம சாட்சாத்காரம், ஆத்ம சாட்சாத்காரம் வந்ததுன்னாக்க பக்தி யோகத்துக்கு நமக்கு யோகிதை வரும். அப்ப பக்தி யோகத்தை அனுப்பிச்சோம்னாக்க நமக்கு நல்ல கதி உண்டாகும். அதான் இங்க பண்றது. இந்த நித்தியகர்மாவோ நைமித்திக கர்மாவோ வர்ணாசிரம தர்மங்கள் இவைகள்லாம் பந்தத்துக்கோசரம் பண்ணப்படல, அல்பமான பலனத்துக்கோசரமோ பலனே இல்லாமலோ அனுஷ்டிக்கப்படவில்லை. வேற என்ன பண்றது அப்படின்னாக்க வித்யாங்குரம், வித்யைக்கு அங்குரம், வித்யானது முளைவிடணும், வித்யானது வரணும். அது முளைவிடணும் அப்படின்னாக்க அதுக்கு இந்த நித்தனைமித்திய கர்மமானது உபகாரம் பண்றது. இல்லாத போனாக்க நமக்கு அது போயிடும். அது வந்தாத்தான் சரி, இல்லாத போனாக்க அதாவது இந்த நித்தனைமித்திய கர்ம பண்ணினாத்தான் நமக்கு வித்தியானது ஆரம்பிக்க முடியும். அதுதான் பிரயோஜனமே. அந்த பிரயோஜனத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பிரயோஜனம். இதை காட்டிலும் வேற ஒரு பிரயோஜனமே இல்லை. அததான் பிராமணாக விதிரந்தி யஜ்ஞானதானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்றது. யாகாதிகள்லாம் வர்ணாசிரம தர்மங்களை அதாவது பலத்தை எதிர்பார்க்காம பண்ணப்படக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் பண்ணினோன்னாக்காதான் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய கல்மஷங்கள்லாம் அழியும், நல்ல எண்ணம் உண்டாகும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், காமிய கர்மான்னு உள்ள நினைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நமக்கு குரோதம், வெறி, ஆத்திரம், சண்டை, சச்சரவு எல்லாம் உண்டாகும். நமக்கு ஆசைன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம், நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு அதில் பண்ணினோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராது. இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இப்போ நாங்கள்லாம் ஏதோ பாடம் ஏதோ கலெக்ஷன்லாம் சொல்கிறோம் சார் அப்படின்லாம் சேவிச்சுன்னு இருக்கோம். இதை சொல்லி முடிச்சாக்கா உங்களுக்கெல்லாம் புரியுறது அப்படின்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்கு, புரியறது, ஸ்பஷ்டமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் ஒரு அல்ப சந்தோஷம் எனக்குலாம் வருது, அது வரக்கூடாது. அல்ப சந்தோஷம்லாம் வருது, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் போல இருக்கு, எனக்கு போதனா சக்தி இருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் சிந்தனை வருது. அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. ஏன்னாக்க உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கறதுன்றது பாருங்கிறோம், இது இந்த மாதிரி அல்ப சந்தோஷம் வரதுக்கோசரம் நாங்கள் சொல்லித்தரோம், அது கிடையாது, அது கிடையாது. வேதாந்த இது ஞானம் இருக்கே அதை ஒத்தருக்கு ஒத்தர் பரிமாறிக்கணும். சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்திஹி அத்தியாத்ம நித்யாம் அப்படின்னுட்டு சுவாமி வந்து உத்தரகிருத்திய அதிகாரத்தில் சாட்சிருக்கார், ஸ்ரீமந்திரகத்தில் சேர்த்தார். சந்தோஷத்துக்கு ஒரு அவர் ஆனந்தம் தான். ஏன்னா பிரம்ம வித்யா பரமாத்ம விஷயமான விஷயம்தான், நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அதில் தான் சந்தோஷப்படணும். அப்போ இன்னைக்கு பகவத் விஷயமான ஒரு விஷயம் சர்ச்சை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷம். அதை விட்டுட்டு நான் எப்படி சொன்னோம் பத்தியா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதுவே அகங்காரம் கர்வம் எல்லாம் வந்துடும். அது வந்துருச்சுன்னா நம்மளை கீழே தள்ளிடும். அதனால இது கூடாது. ஆகவே இந்த மாதிரி அல்ப விஷயங்களுக்கு போதும் கிடையாது. ஏன்னா இது எவ்வளவுன்னு சொல்ல வேண்டியதாக இருந்ததுக்கு. ஏன்னா இந்த நித்திய கர்மாவை அனுட்டிக்கிறது, நைமித்திய கர்மாவை அனுட்டிக்கிறதுனா பலன்றதே கிடையாது. பலன் இருக்கு. என்ன பலன் அப்படின்னா நம்முடைய மனசை சுத்தப்படுத்தி பிரம்ம வித்தியில ஈடுபட வைக்கிறது, அதில் உற்சாகத்தை கொண்டு வரும். நம்ம ஆசைப்பட்டாதான் நமக்கு கோபதாபங்கள்லாம் வருது, அதில் தான் போட்டி வருது, பொறாமை வருது, ஒத்தர் கொத்தர் இது வருது, விரோதம், சாத்திரம், அந்த மாதிரி வரக்கூடாது. அதனாலதான் பெரியவாள் என்ன பண்ணா இந்திரியங்களை அடக்கிடுங்கோ,
சாத்துக்கு போனாக்கா இப்பவே மனசுலாம் சரி தான் சங்கடப்படுறது. எங்களெல்லாம் என்னவோ உட்காந்து சுனாமியோ புரோடாசக தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய புரோடாசத்தை நாய்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அடையாண மாதிரி இருக்க சின்னவாளெல்லாம் பரீட்சாதிகாரியாக போட்டு விடுறார். நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னாக்கா கேள்வி கேட்டுறோம் சபையில், யாரா விஷயம் சொன்னாக்கா கேள்வி கேட்கறதுனோ எனக்கு கேள்வி கேட்க தெரியுன்றதுக்கு போதுனோமோ, அல்லது எனக்கு எனக்கு தான் பதில் சொல்ல தெரியும், நான் பேர் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கு இல்லை உண்மையிலேயே. அதாவது அவ என்ன சொல்ல வரா, அவ நன்னா கிரகிச்சுட்டு இருக்காளா, அவ இது பண்ணச்ச அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்ற எண்ணம் தான். ஆனால் யாரை கேட்குறோமோ அவ மனசுல ஒரு எண்ணம் தோணுமோ இல்லையோ, கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாரு இவர், நமக்கு தெரியலேன்னு காமிக்கிறது ஒரு திருப்தியா அப்படின்னு வந்துடும் அவன் மனசுல, அதுவே ஒரு அபச்சாரம் இல்லையா அப்படின்னு தோன்றது சில சமயத்துல. ஆனால் என்ன சொல்றா, பரீட்சாதிகாரி அரசு அதுக்கு தானே, என்னன்னாக்கா யாராவது விஷயம் சொன்னாக்கா அவளெல்லாம் மடக்க சொல்லலை, அவளை கேள்வி கேட்டு மடக்க சொல்ல சொல்லலை, என்னன்னாக்கா விஷயத்தை கொண்டு வரணும். ஒரு அழகா ஒருத்தர் சொல்லி பண்ணனாக்கா என் கேள்வி கேட்க போறோம், அதனால அதுக்கு இல்லை. ஆகவே இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது என்னமே. வேற என்ன வரணும் அப்படின்னாக்கா மனசுல ஆனந்தம் ஒன்றே உண்டாகும். என்ன ஆனந்தம்னாக்கா பிரம்மவிச்சாரம் பண்றோன்ற ஆனந்தம் தான். ஏன்னா பெருமாளை பத்தி கொஞ்ச நேரம் நினைச்சுமே அதுவே சந்தோஷம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கோ. அதனாலதான் பாகவதால் என்ன பண்ணுவோம், விஷ்ணுவாயெல்லாம் நல்ல விஷயங்கள்லேயே பிரவர்த்தி போயின்னு இருக்கோம். ஆகவே இந்த மாதிரி நித்திய கர்மாவோ நைமித்திய கர்மாவோ எது பண்ணாலும் அதுக்கு அல்பமான காமிய பலன்கள் கிடையாது. வேற என்ன அப்படின்னாக்கா வித்யைக்கு உபயோகப்படும், வித்யைக்கு அங்கங்கள். அது என்ன பண்றதுன்னாக்கா வித்யா உற்பத்தி, வித்யை உற்பத்தி பண்றதுக்கு அது அனுகூலமா இருக்குது. அதுக்கோசரம்தான் இது இருக்கு. அதனால இந்த நித்யாக்னிஹோத்திரம் சோமயாகம் பண்றது இதெல்லாம் அவனுடைய நித்திய கர்மாக்கள் தான். அதெல்லாம் கூட அவைகள்லாம் அவன் பண்ணணும், அதெல்லாம் அதர்மம்னு நீ சொல்லிடாத. பலன் பலன் இருந்ததுன்னா காமியம், பலன் இல்லைன்னாக்கா வியர்த்தம் நிஷ்பிரயோஜனம், அதனால இதை அனுஷ்டிக்க வேண்டாம், இது அதர்மமா போயிடுத்தோ அப்படின்னா நீ சொன்னையே அது தப்பு. இவைகள்லாம் தர்மம் தான், சாமானிய தர்மம் இல்லை, வசந்த தர்மம் இது. எப்பேற்பட்ட வசந்த தர்மம்னாக்கா நமக்கு வித்தியை உற்பத்தி பண்ணி மோட்ச பர்யந்தம் நமக்கு பிரயோஜனப்படுறது. அதனால இது அவசியம் அனுட்டிச்சே ஆகணும். இது அனுட்டிக்க மாட்டேன், இது தேவையில்லை அப்படின்னா நினைச்சுக்க கூடாது. அதனால இப்போ சமேதம் வேதான விதிரேன பிராமணாக விதிரந்தி யஜ்யானதானேன தபசா அநாசகேன வாக்கியம். இவெல்லாம் வந்து உபாசனம் பண்றா, அந்த உபாசனம் பண்றது எப்படி, அதுக்கு உபகரணங்கள் என்ன என்ன, அங்கங்கள் யாகம் யஜ்யன தானியன தானம் பண்றது தபசு அவன உபவாசம் இந்த மாதிரி கர்மாக்கள். இவைகள்னால பண்ணினோம்னாக்கா இவைகள்லாம் பண்ணினாக்கா நமக்கு மனசுத்தமாகி வித்தியானது நமக்கு உற்பத்தி ஆகும். அதனால இந்த வித்தியை இது பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தில் சாதிக்கிறார் சுவாமி சூத்திரக்காரர். அதுதான் எம்பெருமானார் விவரிச்ச அதையே சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஆக இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்லேஷ்சேத் அஸ்ய புண்ணியை சது பவதி ததா பந்த இத்யப்யுபேதம் யத்ய ஸ்லேஷோ பவேத்தைஹி பரவிதி விபல புண்ணியநிஷ்ட பரஸ்தாத் தஸ்மாத் தர்மோபி அதர்மக்ரமதஹ இஹ பரித்யாஜ்ய ஏவேத்யுக்தம் நஸ்யாத் பந்தாய வித்யாம் புரம் உபசுனுதே ஹி அக்னிஹோத்ராதி தர்மஹ. புண்ணியைஹி இந்த அக்னிஹோத்திராதிகள்லாம் இருக்குது, இவைகள்லாம் புண்ணியகர்மாக்கள். அதனால
பலன் இருக்கிறதுனால இவனுக்கு அஸ்ய இந்த பிரம்மவித்திற்கானே இவனுக்கு பலம் இருக்கிறதுனால இவனுக்கு அது ஒட்டும் அப்படின்னு சொன்னாக்க அஸ்ய இந்த உபாசகனுக்கு புண்ணியை இந்த அக்னிஹோத்திர நித்திய நைவேத்திய கர்மாக்கள் இருக்கு இவைகளே புண்ணியங்கள் இவங்களுடைய பலன்லாம் கொஞ்சம் அதுவானது நமக்கு ஒட்டும் அவனுக்கு ஒட்டும் அந்த பிரம்மத்துக்கு ஒட்டும் அதாவது பல சம்பந்தம் வரும் அப்படின்னு சொன்னாக்க சத்து ததா பந்தக பவதி அப்போ பலன் தான் கொஞ்சம் பலன் வந்தா என்ன ஆகும் அவனுக்கு சம்சார பந்தம் எவன் ஒருத்தன் ஏதாவது ஒரு ஆசையை வச்சுட்டு இந்த மாதிரி நிச்சயகர்மா நைவேத்தியகர்மா ஒட்டிக்கிறானோ அவனுக்கு காம ஆசை இருக்கு அதனால பலன் இருக்குது பலன் வந்துருவே அந்த பலன் திருப்பி சம்சாரத்துல தள்ளி விட்டுடும் அதனால பல சம்பந்தம் இருக்கு நிச்சயகர்மாவுக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்க அப்போ அவனுக்கு பந்தம்தான் சம்சாரம்தான் வரும் அப்படின்னு நீ ஒத்துக்கணும் அதனால பல சம்பந்தம் இருந்ததுன்னாக்க சம்சார பந்தம் அப்படின்னு ஆயிடும் அது நீ ஒத்துக்க மாட்ட ஏன்னாக்கா சித்தாந்திகள் தேவையில்லையாச்சு ஒரு முமுக் சுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்க அதனால அது அது இல்லை இல்லை எது அஸ்லேஷம் தைஹி எது அஸ்லேஷோ பவி பல சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தைஹி அந்த புண்ணியங்கள் நித்தனை நித்திய கர்மாக்கள் இருக்கே அவைகளோ அவைகளால எத்தி அஸ்லேஷோபவே அவனுக்கு பல சம்பந்தமே வராது அப்படின்னு சொன்னையாக்கா சொன்னையானாக்க அப்போ பரவிதி புண்ணிய நிஷ்டா பரஸ்தாசு விபலாசியாத் அதாவது பரவித்திருக்கான பிரம்மவித்து அவனுக்கு பரஸ்தாசு அதன் பிறகு எதன் பிறகு இந்த மாதிரி உத்தரத்தை அதாவது பின்னாடி இவன் உபாசனை ஆரம்பிச்சுட்டான் உபாசனை ஆரம்பிச்சுட்டு நித்தியப்படி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இவன் பழமே ஒட்டாதே பழமே ஒட்டாது பழமே கிடையாதுன்னு அர்த்தமாயிடுச்சு பழமே பல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாக்க உபாசனத்துக்கு அப்புறம் பரஸ்தாஸ் அப்போ புண்ணிய நிஷ்டா விபலாசியா பரவிதி இந்த பரபிரம்ம உபாசகன் இருக்கானே அவனிடத்தில் புண்ணிய நிஷ்டா விபலா புண்ணியத்துல நிஷ்டருதே இல்ல புண்ணியத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அது புண்ணியகர்மா அனுட்டானுமே புண்ணியகர்மா அனுட்டிக்கிறதுன்னு அர்த்தம் புண்ணிய நிஷ்டான்னாக்கா அந்த நிஷ்டர் அது விபலாசியா பலமே இல்லை வியர்த்தமா போயிடும் நிஷ்பிரயோஜனமாக இவன் இந்த கர்மாவை அனுட்டிக்கிறான் அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு ஆயிட்டாக்க அப்ப என்ன ஆகும் இவனுக்கு வந்து ரெண்டு பக்கமும் உனக்கு தகராறாக முடிஞ்சு கொடுத்துருது ரெண்டு பக்கமும் தகராறு அதாவது பல சம்பந்தம் இருந்தது என்ன காமியமா போயிட்டு சம்சார பந்தம் வந்துடும் பல சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்ப உபாசகனுக்கு உபாசனம் ஆரம்பிச்ச உடனே இவன் பண்ற இந்த நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மாக்கள்லாம் பலனே இல்லை பலன் இல்லாதனால எதுக்கு பண்ணணும் பண்ணவே வேண்டாம் நிஷ்பலமா போயிடும் அந்த காரணத்தினால உபயதா ரெண்டு பக்கமும் பல சம்பந்தம் இருந்தாலும் சரி பல சம்பந்தம் இல்லாட்டாலும் சரி தர்மம் அப்படி இது தர்மமா இருந்தா கூட வர்ணாசிரம தர்மம்னு சொன்னா கூட அதர்ம கிரமத்தக யாராவது சாப்பிட்டு இருக்கான் சாப்பிடச்சா இலையில மண் தூக்கி போட்டுட்டான் அவத்தை தண்ணியை தூக்கி கூட்டிடலாம் அவத்தை எனது உபதிரவப்படுத்தே இருக்கலாம் இந்த மாதிரி அதர்மங்கள்னா எப்படி தியாஜ்யமோ அதனால சுற்றுண்ணமாச்சு அதனால பண்ணக்கூடாது அதனால அவையெல்லாம் நமக்கு தேவையற்றது தியாஜ்யம்னுட்டு எப்படி ஒத்துக்கிறியோ அந்த மாதிரி தர்மம் அப்படி ஈக இந்த பிரம்மத்துக்கு உபாதனம் பண்ற சமயத்துல பரித்தியாஜ்ய எது தியாகம் பண்ணணும் பரிதாக தியாஜ்ய தர்வாத்தான் தியாகம் பண்ணிடணும் அனுப்பிக்கவே வேண்டாம் பரித்தியாஜ்ய அவசியம் தியாகம் பண்ணித்தான் ஆகணும்
பூர்ணமாக அப்படின்னு சொன்னா இது அயுக்தம் அப்படின்னு சொல்ற பூர்வபக்ஷமானது பொருந்தாது, சரியானது அல்ல, யுக்தமானது அல்ல. ஏன் பந்தாயஸ்யா, நீ தவறு பலன் இருக்கு, அந்த பலன் நீ சொல்ற மாதிரி காமிய பலன் இல்லை. நீ சொல்ற மாதிரி காமிய பலனா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ அது சம்சார பந்தம் நமக்கு. இங்க காமிய பலனே இது கிடையாது, காமிய பலனே இல்லாத விஷயத்துல காமிய பலன் எதுன்னு சொல்றேன். நாங்க ஏதாவது சொன்னோமோ, காமிய பலன் நாங்க சொல்லவே இல்லை, நாங்க சொல்லாத விஷயத்துல எதுன்னு சொல்றேன். அதனால இது காமிய பலன் இல்லை, காமிய பலனா இருந்தா தான் பந்தம் வரும், சம்சார பந்தம் வரும். காமிய பலன் இல்லாததுனால பந்தம் இல்லை. அதனால என்ன பந்தாய சாத் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு, அக்னிஹோத்ராதி தர்மஹாஹி, அக்னிஹோத்ராதி தர்மங்களோ வென்றால் அது எப்படி சொர்க்கார்த்தமா அக்னிஹோத்திர ஹோமம் இருக்கு, ஆனால் நித்திய அக்னிஹோத்திரமும் இருக்கு. யார் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு வாக்கியம். அவன் கிரகஸ்தனாயிட்டான்னாக்க, கிரகிணியோட ஆதாரம் பண்ணிட்டான்னாக்க, அவனுக்கு அக்னி உண்டாயிருக்கு, வைத்திய அக்னி. அப்ப ஆயுத அக்னியா ஆயிட்டான்னாக்க அவன் என்ன பண்ணுவான், அக்னிஹோத்திரத்தை தான் ஜீவிக்கிற பரியந்தம் தான் கிரகிணியோட இருக்கிறோம், அவளோட இருந்தால்தான் பண்ண முடியும். சுமங்கலியா அவ போயிட்டான்னு அவளுக்கு போயிடும் அந்த அக்னி, வைத்திய அக்னி. அக்னிஹோத்திரம் பண்ணவருக்கு லௌகிக அக்னி தான் கிடைக்கும். நம்ம நாவல் பார்க்க வாசுதேவ் ஆச்சார் இருக்காரு, அவர் பிதாமகர் மகான் சுவாமியாஜி சுவாமி, யஜ்வால் சுவாமி, அக்னிஹோத்திரம் சுவாமின்னு அவர் அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொன்னா வெளியே சுவாமி என்னடா அது அக்னிஹோத்திரம் சுவாமின்றீங்க என்ன, மொத்தம் சந்தியாவந்தனம் நிச்சயப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் சந்தியாவந்தனம் சுவாமின்வீங்களா, அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் நிச்சயப்படி பண்ணணும், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு போய் அக்னிஹோத்திரம் சுவாமின்னு சொல்றீங்களே அப்படின்னு சுவாமி கேட்டாரோம். அப்படிப்பட்ட பெரிய மகான் கர்மயோகி அந்த சுவாமி 88 திருநஷத்துல எழுந்து விழுந்தார். அவர் 84-85 திருநஷத்துல இருக்கிற சமயத்துல அந்த சுவாமியுடைய தேவிகள் முதல்ல பணம் வச்சுட்டார் சுமங்கலியா. அவர் அத்தனை நாளா அக்னிஹோத்திரம் நிச்சயப்படி பண்ணிட்டு இருந்தார் பாருங்க, தன்னுடைய பால்யத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த அக்னி அவர்கிட்ட போட்டார், வைத்திய அக்னிக்கு அவளுக்கு போயிடுத்து சுவாமி தேவிகள். இவருக்கோ லௌகிக அக்னி தான் கிடைச்சது. அதனால இது மாதிரி இந்த ஆகிதாக்னியா இருக்கிறவன் யாவஜீவம் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்த நித்யாக்னிஹோத்திரமானது அக்னிஹோத்திராதி தர்ம, அது தர்மம். அந்த தர்மோஹி அதுவென்றால் வித்யாங்குரம் உபசனத்தே, வித்யை வித்யை இருக்கே பிரம்ம வித்யை, அதை முளையிட வைக்கிறது அது உபசனத்தே, அதை வந்து நல்லா ஸ்தாபிக்கிறது. அது எப்படி ஸ்தாபிக்கிறதுனாக்க நித்தியபடி நாம பண்ணணும். நேற்றைய பார்த்தோம், சகல் தேவம் மர்த்த என்ன யாவதாயுஷம் பிரம்மலோகம் சம்பச்சதே அப்படின்னா, யாவதாயுஷம் தன்னுடைய ஆயுஷ பரியந்தம் அவன் அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டே இருக்கணுமாம். அவன் எவ்வளோ ஏன்னா நித்தியப்படி உபாசனம் பண்ணணும். ஆப்ரையானா தத்ராபி திருஷ்டம், ஏற்கனவே சூத்திரம் பார்த்துருக்கோம். இவன் இங்கேருந்து கிளம்புற பரியந்தம் இவன் உபாசனம் பண்ணணும். இவன் உபாசனம் பண்ணணும்னா எப்பொழுதும் மன சுத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் மன சுத்தமாக இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்படி அனுப்பிச்சுட்டே இருந்தா தான் அவனுக்கு அந்த வித்தியானது சித்திக்கும். வித்யா சித்திச்சுன்னு சித்திச்சதுன்னாக்கா அதை அவன் வந்து முழுக்க முழுக்க பண்ணி நித்தியப்படி கர்மா நித்தியப்படி வித்யா, ஏன்னா நித்தியப்படி மன சுத்தமாக இருக்கணும் முடியும். அந்த கர்மா அவன் அனுப்பிக்காத சமயத்தில் நம்ம பிடிச்சி வேலைக்காக போடுவோம், அது போகக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இவன் வந்து இந்த வித்தியை என்ன ஸ்தாபிச்சு அதை அழகா கொண்டு வரணும்னாக்கா அதுக்கு இந்த கர்மயோகம் தான் முக்கியம். இந்த நித்திய நித்யாக்னிஹோத்திரம் எல்லாம் சொல்லும் பாருங்க, நித்திய கர்மா நைமித்திய கர்மா இவைகள்லாம் அவசியம் பண்ணி ஆகணும். அவைகள்லாம் பண்ணினாத்தான் இது உண்டாகும். அதனால இது வந்து நாசம் அடையாது. ஏன்ன இது வித்தியைக்கு உபகாரம் பண்ணிட்டே இருக்கு. காமியமா இருந்தாதான் நாசத்தை அடையும் அல்லது ஒட்டாம இருக்கும். இது காமியம் இல்லை, இது ஒரு அங்கம், பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கிறது. அது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி
சகாரித்தேன் அப்படின்னா சூத்திரம் பார்த்துருக்கோம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கர்மா வைதிக கர்மாவானது நித்திய நைமித்திய கர்மாவானது பலத்தை எதிர்பார்க்காத கர்மாவானது நம்ம மனசு சுத்தப்படுத்தி நமக்கு யோக்கியதையை அருகதையை கொடுத்து ஞான யோகத்துல பிரவேசிக்க வச்சு ஆத்மசாட்சா்காரம் பண்ண வச்சு கருதியில பிரம்ம வித்யா நுட்டிக்க வைக்கும். பிரம்ம வித்யா நுட்டிக்க வச்சது என்னாக்கா அதனால நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆகவே யாவது ஆயுஷம் இந்த கர்மாக்களையும் அனுஷ்டிக்கணும், பிரம்ம வித்தியையும் அனுஷ்டிக்கணும், இந்திரிய நிகிரகமும் பண்ணணும், எப்பொழுதும் சுத்தாத்மாவா இருக்கணும், எப்பொழுதும் பெருமாளுடைய சிந்தனையை ஏற்கனும். அப்படி இருந்தாதான் சதா சத்பாவ பாவிதா அப்படின்ற சொல்றபடி எம்பெருமானையே பாவிச்சென்று தியானிச்சென்று மோட்சத்தையும் அடைவான். அதனால இவை இந்த தேவையே தேவை, அனுஷ்டிச்சுதான் ஆகணும். இது நமக்கு நாசத்தை அடையவே அடையாது. நம்ம எவ்வளவு கூட பண்றோமோ அது விருத்தி அடைஞ்சுட்டே போகும் பிரம்ம வித்தியை. அதனால இது அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படிங்கிறத இந்த அதிகரண சாரமா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். ஸ்லேஷச்சே அஸ்ய புண்ணியை சது பவதி யதா சதி பவதி ததா பந்த இத்தியப்யுபேதம் யத்யஸ்லேஷோ பவேத்தை பரவிதி விபலா புண்ணியனிஷ்டா பரஸ்தான் தஸ்மாத் தர்மோபி அதர்மக்ரமதைஹ பரித்யாஜ்யே வேதி அயுக்தம் நஸ்யாத் பந்தாய வித்யாம் குரமுபச்சுனதே ஹி அக்னிஹோத்ராதி தர்மஹ கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராய நமஹ.